ஹலோ குட்டி பசங்களா, கதைங்கள்லாம் பிடிச்சிருக்கா? தெனாலராமன் கதையெல்லாம் இன்னைக்கு இன்னொரு கதை பார்க்கலாம். இதில் வந்து தெனாலராமனோட சாமர்த்தியம் தெரியும், ஓகேவா? ஒரு நாள் என்னாச்சு, மக்களுக்கெல்லாம் ஏதாவது குறை இருந்ததுன்னா ராஜாட்ட வந்து சொல்லுவாங்க. இப்போல்லாம் குறை தீர்க்க முன்னாடிலாம் இருக்குல்ல, அது மாதிரி இப்போ ஒன்றும் இவங்க ஆரம்பிக்கல. ரொம்ப வருஷமாக ராஜா காலத்துலேருந்தே இருக்கிறது தான். அவங்க என்ன என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது என்னென்ன ஒருத்தர மக்கள்லாம் டைரெக்டாக அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஆளையே பார்த்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது மக்கள் ஒரு கட்டத்தில் இந்த வந்து சொல்கிறாங்க, மந்திரி பிரதானிகள்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஊரில் ஒரு சீட்டு இருக்கான், ரொம்ப அந்நியாயத்துக்கு வட்டி வாங்குறான், எவ்வளோ சொன்னாலும் கேட்கல, எங்களுக்கு பண கஷ்டமாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட கொஞ்சம் வாங்கிக்கிறோம், இருந்தாலும் வந்து ரொம்ப வட்டி வாங்குறதுனால எங்களால் தாக்கு பிடிக்க முடியல, அவனை என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல, அதனால ராஜா தான் பார்த்து ஏதாவது செய்யணும், எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓரளவுக்கு வாங்கிக்க வேண்டியதான் வட்டி, அவனும் பழைக்கணும் இல்லை இல்லைன்னு சொல்லலை, பட் ரொம்ப 1 ரூபாய்க்கு 50 பைசா வாங்குறான், அந்த மாதிரிலாம் ரொம்ப ஜாஸ்தியாக வாங்குறான்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நான் கவனிக்கிறேன்னு சொல்லி மந்திரி அவங்க எல்லாரையும் அனுப்பிச்சி வைக்கிறாரு. அனுப்பிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, தென்னாராமன்ட்ட பேசுகிறாரு, அது என்னன்னு கொஞ்சம் போய் பாரு, ஏன்னா இது ஓரளவு தான் நம்ம தலையிட முடியும், இதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறது எப்படின்னு தெரியல எனக்கு, நீ போய் பார்த்துட்டு வா, என்ன விஷயம், மக்கள் சொல்றது நிஜம்தானா என்ன ஏதுன்னு பார்த்துன்னுவான்ட்டு தெனாலராமன் அனுப்புறாரு. ஸோ இவனும் சாதாரணமாக ஒரு மனுஷன் இது மாதிரி அரண்மனைக்காரர் மாதிரி வெளியில் சொல்லிக்காம நேராக அந்த சைட்டு கிட்ட போகிறான். பார்த்தா வந்து கொஞ்ச நேரம் கடையில் உட்காந்து பார்க்குறான், இவன் மக்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்கான், நியாயத்துக்கு வட்டி வாங்குறான், தராட்டா வந்து அவங்களோட நில பொருள்னா எழுதி வாங்கிக்கிறான், இல்லைன்னா நகையை திருப்பி தர மாட்டேன்றான், அட்டுழியம் பண்ணுறான். ஒரு 1:30 உட்காந்து பார்த்தாட்டி அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, இவனை எப்படியா திருத்தணும் அப்படின்னு, இவனுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்து தான் திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். என்ன பண்ணான், அதுக்கு அந்த 1:30 அவன் பார்த்தது இன்னொன்று என்னன்னா, அவன் வந்து இந்த பாத்திரம்லாம் வாடகைக்கு விடுறான். அதாவது இப்போ கல்யாணம் கார்த்திகேயனா நம்ம பெரிய முந்திலாம் இப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, முந்திலாம் வந்து கல்யாணம் ஏதாவது சீமந்தம் காது குதல் குழந்தை காத்துல அப்படிலாம் பண்ணுறதா இருந்தால் நிறைய பேர் வருவா சமைக்கணும் இல்லையா, ஸோ பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வாடகைக்கு எடுத்துப்பான், அப்படி எடுத்துட்டு சமைச்சிட்டு அந்த பாத்திரத்தை திரும்ப கொடுத்துடுவா, ஏன்னா தென்னத்துக்கு நமக்கு அவ்வளோ பெரிய பாத்திரங்கள் வீண்டிருக்காது இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த ஷாமியானா போடுவா, அதாவது மேலே கொட்டாய் மாதிரி போடுவா, அந்த மாதிரிலாம் இருக்கும், சேர்லாம் எக்ஸ்ட்ரா வாடகைக்கு வாங்கிக்கிறாரு இல்லையா, அது மாதிரி பாத்திரங்கள். ஸோ அந்த வேலையை வேற அந்த சைடு பண்ணிட்டு இருக்காங்க. சரி நீ டக்குன்னு சும்மாவே என்ன இது தலைவர் உட்காந்து கவனிக்கு என்ன வேணும் அப்படின்னு நீ கேட்டதும், அந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து பண்டிகை வச்சிருக்கேன், என் பையனுக்கு காது குத்துறேன், சும்மாவே சொல்கிறான், அதனால எனக்கு வந்து கொஞ்சம் பாத்திரம் வேணும் அப்படின்னு கேட்டவுடனே ஓ அப்படியான்னு கேட்டுட்டு இவரோட பேர் அட்ரஸ்லாம் வாங்கிக்கிறாரு, வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பாத்திரம் அனுப்பிச்சி வச்சுருவேன், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. 2 நாள் திருப்பி தரணும், அதெல்லாம் ஒத்துக்கிறான், இவ்வளோ ரூபா அவ்வளோ ரூபான்றான், எல்லாம் பே பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். ஸோ என்ன பண்ணுறான், எடுத்துன்னு போய் ஆற்றுல வச்சுட்டு, இவங்களோட பண்டிகைலாம் கிடையாது, 2 நாள் கழிச்சு என்ன பண்ணுறான், திரும்ப குழந்தை கொடுக்கும்போது ஒரு 4-5 குட்டி குட்டி பாத்திரத்தையும் எக்ஸ்ட்ராவாக குழந்தை கொடுக்குறான், இவங்க எடுத்துகிட்டு போன பாத்திரத்தை தவிர்த்து. அந்த சைட்டு வந்து கணக்கு பார்த்து எடுத்துப்பாங்க இல்லையா, அவங்க பாத்திரம் அவங்களுக்கு தெரியுமே, லிஸ்ட்டை பார்த்தா இந்த பாத்திரங்கள்லாம் இல்லை, அவன் சொல்கிறான் நீ எடுத்துன்னு போனது பெரிய பாத்திரம், இதெல்லாம் குட்டி குட்டியாக எக்ஸ்ட்ராவாக குழந்து கொடுத்துருக்கா, அதே மாதிரி மினியேச்சராக இருக்கே சின்ன சின்ன சைஸா, இது என்னத்துக்கு அப்படின்னு கேட்குறது, இதெல்லாம் எந்த கிடையாதுன்னு சொல்கிறான். அதுக்கு தன்னால் அவன் சொல்கிறான், இல்லை இல்லைங்க ஐயா உங்களுக்கு இல்லை, நான் எடுத்துன்னு போன போது உங்கள் பாத்திரம்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சு, என்னமோ அதாவது குழந்தை உண்டா இருந்துச்சு என்னமோ தெரியல, அதுக்கு பிறந்த பாத்திரங்கள் தான் இது, அதுக்கும் எனக்கு வேண்டாம் இல்லையா, எனக்கு எதுக்கு ஊரா முன்பு, அதுக்காக தான் உங்ககிட்ட குழந்தை கொடுத்துடலான்னு குழந்துட்டேன், அதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்றான். இந்த சைட்டு பார்க்குறான், இது சரியா லூஸ் போகிறதுக்கு, அடிக்கிட்டா லூஸு பாத்திரமாவது குட்டி போடுறது, அது சரி வந்தது எதுக்கு வேணான்னு சொன்னோன்ட்டு, ஓ ஆமாம் கரெக்டு நீ சொன்னது ஞாபகம் வந்துட்டு எனக்கு, ரொம்ப தேங்க்ஸ் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு நான் நைஸாக உள்ள தென்னால் நம்ம சிரிச்சுனே போயிடான். இப்படியே ஒரு 10 நாள் 15 நாள் போச்சு, திரும்பவும் வரான், வந்துட்டு அது மாதிரி வந்து இங்கே எனக்கு வீட்டில் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, என் தம்பிக்கு வந்து நிச்சயதார்த்தம், ராஜாவெல்லாம் கூப்பிட போகிறேன் நான், அதனால கொஞ்சம் வெள்ளி பாத்திரங்கள்லாம் வேணும் தெரியா அப்படி கேட்குறான். இந்த இது எனக்கு சேட்டு இதை அவனை பற்றி ரொம்ப தெரியுமே, சரியா லூஸு வெள்ளி பாத்திரம் எடுத்து போனால் 4 பாத்திரம் திருப்பி தரும் அப்படின்னு லாலஜில் ஐ மீன் பேராசையில் என்ன பண்ணுறான், ஆ உனக்கு தராமல்ல நான் யாரும் தரப்போகிறேன், கொடுக்கறதுக்கு தானே இங்கே எல்லா பாத்திரமும் வச்சுருக்கு, வா 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 வந்து என்னென்ன பாத்திரம் வேணுமோ பார்த்து எடுத்துக்கோ அப்படி சொல்கிறான். ஐயோ 4-5 பாத்திரத்து இது வேணும் அது வேணும்னு சும்மா செலக்ட் பண்ணிட்டோடனே, ஜாகிரதப்பா இது இதெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது பத்திரம், இதெல்லாம் குட்டி போட்டோடனே ஜாகிரதை எடுத்து குத்துடணும் அப்படி சொல்கிறான். ஆ கண்டிப்பாங்க நான் வச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போயிடுவான்.
அவளை தான் எடுத்துன்னு போயிட்டு பாத்திரத்தை திருப்பி தரவே இல்லை. ரெண்டு நாள் பத்து நாள் ஆகுது, பதினஞ்சு நாள் ஆகுது, கம்முனை இதான் தன்னால் தான் வாங்க பாத்திரமே தரல. இது சேட்டுக்கு வந்து என்னடா தண்ணியமா இருக்கு, இன்னும் அவன் வாடகை விட்டு பழக்க வந்தானே, இவன் வாடகையும் வந்த பாடு இல்லை, அவன் வந்து பாத்திரமும் வந்த பாடு இல்லை, ஆளையும் காணும், நம்ம இன்னும் மிச்சவாளுக்கு வாடகைக்கும் கொடுக்கணும்ல, அவன் பத்து நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு ஆளை காணவேன்னு சொல்லிட்டு அவனையும் வந்து நேராக இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு ஏ என்ன பாத்திரத்தான் திரும்ப தரவே இல்லை, என்ன பண்ணுற நீ, ரூபாயும் தரலன்னு மிரட்டு போடுறான். ஏன்னா போனதே ரொம்ப நியாயமாக இருந்ததுனால அட்வான்ஸ் கூட வாங்கிக்காம சேர்த்துட்டு பாத்திரத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டான். ஸோ எனக்கு ரூபாயும் வந்து சேரல, பாத்திரமும் வந்து சேரல, என்ன பண்ணுறேன் நீ மறட்டுனதோ. தென்னாலும் சொன்னா இல்லை இல்லை நான் அன்றைக்கே வந்திருப்பேன், எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு, சொன்னால் நீங்கள் அதை விட வருத்தப்படுவீங்க, அதுதான் வரல நான் அப்படின்னு சோகமாக மூங்கிடுச்சுன்னு சொல்கிறான். என்ன நீ விளையாடுற, ஒழுங்காக சொல்லு, என்னத்துக்கு வருத்தப்படணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சொல்கிறான் இல்லை இல்லை நீங்கள் கொடுக்கும்போது சொல்லி கொடுத்தீங்க ஜாகிரதை, இதில் சில பாத்திரம் எல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜாகிரதையாக தான் எவ்வளவோ ஹேண்டில் பண்ணேன், ஆனாலும் பாருங்க என்ன செய்ய முடியும், கடவுள் விருப்பம்ன்றான். என்னையா சுற்றி சுற்றி பேசுகிற, என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அதெல்லாம் வந்து டெலிவரி போது செத்து போச்சுன்ட்டான். உடனே சேட்டுக்கு பயங்கர சிரிப்புக்கு போய் கோவம் வந்துச்சு அவனுக்கு. ஐய் என்ன விளையாடுற, பாத்திரம் ஆகுது குட்டி போடுறதாவது, பின்னாடி மூணு அடி வைக்கிறான், அதனால அவனை முதுகு மேலேயே யார்கிட்ட போய் சொல்ற நீ, பாத்திரம் செத்து போச்சுன்னு, என்னோட வெள்ளி பாத்திரத்தை எல்லாம் நைஸா வீட்டுக்குள்ள வச்சுட்டு பேசுறியா நீ அப்படின்னதும் இது என்னடா கேக்குறான். ஐய் யாரை அடிக்கிற நீ, நீ வந்து அப்ப முதல்ல வந்து பித்தளை பாத்திரம் எல்லாம் கொடுக்கும் போது குட்டி போட்டு தின்னும் போது நீ இதே மாதிரி சொல்லியிருக்கணும், பாத்திரம் எப்படி குட்டி போனோம் எடுத்துட்டு போன்ட்டு அப்ப வேணும் தானே வாங்கி வச்சுட்ட, அப்ப இப்ப வந்து எப்படி எப்ப வந்து பாத்திரம் குட்டி போடுதுன்றது ஆகி போச்சோ, அப்ப பிரசாதத்தை செத்து போக கூட செத்து போகும், அதுக்கு என்ன அப்படின்னு சொல்றானா. உடனே வா என்னடா வா நம்மளே ராஜா கிட்ட போவோம் தீர்ப்பு கேட்டுப்போம் அவர்கிட்ட அப்படின்றானா. சரியா நம்ம சொன்னதும் அவனுக்கு புரிஞ்சிச்சு சேட்டு, ஐயோ நம்ம போய் ராஜா சொன்னா ராஜா உதைக்க மாட்டாரா, யார்கிட்டன்ட்டு என்ன பண்ற நீ, இந்த மாதிரி எப்படி ஏமாத்துவ பாத்திரத்துல குட்டி போட்டாக்கலாம் சொல்லிட்டு இல்லை இல்லை அது இதுன்னு ஓட பாக்குறான். டேய் புடுறா அவனு சொன்னோடனே ரெண்டு பேரும் ஓடி வந்து புடிச்சிக்கிறாங்க. அப்புறமா தான் அவனுக்கு தெரியுது தென்னாலராமனோட பிளான்ட்டு, யூத்துல வந்து ராஜா கிட்ட நிறுத்தி இவன் இந்த மாதிரி பண்ணுறான், நம்மளுக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து இது போய் என்ன விசாரிக்க பார்த்தா இந்த மாதிரி இருக்கான், இந்த மாதிரி ஏமாத்துறான் எல்லாரையும், அந்நியாயம் வட்டி வாங்குறான், போராட்டத்துக்கு இதை மாதிரி வேற பண்ணுறக்கான்ட்டு சொல்லி காமிக்கிறாரு. சொன்னவுடனே ராஜா வந்து என்ன உள்ளதை போட்டுட்டுமா ஜெயிலில், இல்லைன்னா நீ ஒழுங்காக வியாபாரம் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. அவன் பயந்துட்டான், இல்லை நான் ஊர் விட்டு ஊர் பழக்க வந்திருக்கேன் நான், ஆ தெரியுது இல்லை இப்போ வந்த இடத்துல பழக்க வந்த இடத்துல ஒழுங்காக பழக்கணும், வட்டி வாங்குறான் வேணாம்னு சொல்ல உன் பழப்பு அது நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்குன்ட்டு மக்களை இந்த மாதிரிலாம் அநியாய வட்டி வாங்கி அட்டுரியம் பண்ணக்கூடாது, ரெண்டாவது எப்படி நீ அப்படி பாத்திரத்தை சொல்லுவேன் அப்படின்னு ராஜாவும் மறட்டு போடுறாரு. உடனே அவன் பயந்துடுறான், இல்லை இல்லைன்னா இனிமேல் ஒழுங்காக இருக்க ராஜா தலை தப்பினா போதும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் தென்னாலராம மட்டும் செய்து சாரி சாரி சொல்லிட்டு ஓடிட்டான். அன்னியாவது நான் ஒழுங்காக வியாபாரம் பண்ணுறேன், ஒழுங்காக மக்களை எல்லாம் ஏமாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயும் போல என்னது தென்னாலராமனுக்கு பிரைஸ் கிடைச்சிது, மந்திரியோட சேர்ந்து பண்ணதுக்கு ராஜா மந்திரியும் பாராட்டினார். ரொம்ப கரெக்டு நீ தென்னாலராமன் அமிச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லியிருக்க, வெரி குட் அப்படி சொல்லிட்டாரா. ஓகேவா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு கதையோட நாளைக்கு பார்க்குறேன். பாய் பாய்.